செட்டிநாடு ஸ்டைலில் காரக்குழம்பு. ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்தரைச்சி பண்ணுற இந்த குழம்பு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலும் சரி, சூப்பராக இருக்கும். ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானோனே, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, முக்கால் டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம், வாசனை வந்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரெண்டு பூண்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கால் கப் தேங்காய் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் காரப்பொடி, கொஞ்சம் தண்ணி சேர்த்து விழுதாக அரைச்சிக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானோனே, கால் டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை. பொரிஞ்சோடனே கால் கப் பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பச்சை வாசனை போய் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அரை கப் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 பீஸ் முருங்கைக்காய், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. 2 கப் புளி தண்ணி ஆட் பண்ணி 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. அரைச்ச விழுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். குட்டி பீஸ் வெல்லம் 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு 4 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைல் காரக்குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.